மறுபடியும் சொல்லிக்கிறேன், என்னோட பேர் வந்து காளிமுத்து, வயசு வந்துட்டு 41 ஆகுது. ஓகேவா, நான் சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். இதே மாதிரி நீங்க நிறைய பேர் வந்துட்டு புதுசா இன்னைக்கு வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் வந்து பார்க்க வந்திருப்பீங்க, ஒரு சிலர் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட ரிசல்ட் நான் ஷேர் பண்றேன், உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி நான் இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஹெர்பலைஸ் நியூட்ரிஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, என்னோட ஹெல்த் கண்டிஷன் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஏன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சிருந்தோம். காலையில 4 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் ஒர்க் இருக்கும். ஹோல் டே ரொம்ப டயர்டா இருக்கும். பேக் பெயின் வந்துட்டு ஒரு 7 வருஷம் இருந்தது. சின்ன வயசுல இருந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. கொஞ்சம் தூரம் நடக்க முடியாது, ரொம்ப மூச்சு வாங்கும். இந்த கண்டிஷன்ல தான் இருந்தோம். வெறும் வெயிட் கம்மி பண்ண மட்டும்தான் இது உள்ள நாங்க வந்தோம். வெயிட் கம்மி பண்ண வந்து அந்த ப்ராசஸ்ல 3 மாசத்துல ஐடியல் வெயிட் ரீச் பண்ணியாச்சு, 18 கிலோ முடிஞ்சிருச்சு. அப்படியே லைட்டா திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் வந்துட்டு டோட்டலா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. பேக் பெயின் வந்துட்டு ஒரு 7 நாள்ல நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. வீசிங் ப்ராப்ளம் டோட்டலா ஸ்டாப் ஆயிடுச்சு. இந்த வெயிட் கம்மியானதுனால மூச்சு வாங்குற ப்ராப்ளமும் டோட்டலா நின்றுடுச்சு. அது மட்டும் இல்லாம பிஃபோர் அப்படி இருக்கும்போது என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, நாங்க ஃபேமிலியில மொத்தம் 3 பேரு, நான், என்னுடைய மிஸ்ஸஸ், என்னுடைய பாப்பா, 3 பேருமே வந்துட்டு வாரத்துல 3-4 நாள் ஹாஸ்பிட்டல் விசிட் ரெகுலரா போயிட்டே இருப்போம். யாருக்காவது ஒருத்தர் வந்துட்டு உடம்பு சரியில்லாம போகும், ஒண்ணு எனக்கு உடம்பு சரியில்லாம போகும், இல்ல அவங்களுக்கு, இல்லைன்னா பாப்பாக்கு, மாறி 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 வாரத்துல ஒரு 4 நாள் கம்பல்சரி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் விசிட் வந்துட்டு இருந்துகிட்டே தான் இருப்போம். இந்த மாதிரி தான் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருந்தது. லக்கிலி வந்துட்டு இந்த நியூட்ரிஷன் ஃபீல்டுல வந்ததுனால, என்னுடைய கோச் யார் தெரியுமா, இப்போ நான் தான் வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப லக்கியான பர்சன். ஏன் அப்படின்னா, இப்போ எஜுகேஷன் எடுக்க போறாங்க எல்லாருக்குமே வந்துட்டு, என்னுடைய பர்சனல் கோச்சே வந்துட்டு மிஸ்டர் சபாபதி முத்துக்குமார் சார் தான். இவரு சொல்லி கொடுத்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி, அப்புறம் மேடம் இருக்காங்க கோமதி மேடம், இவங்க ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு நாங்க இவ்வளவு நாள், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல இந்த ஃபீல்டுல இருக்கோம். ஹெல்த்தியான ஒரு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பீப்புளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு இதுல ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்ப இவங்க ரிசல்ட் சொல்லுவாங்க, நல்ல கவனமா கேட்டுங்க. குட் மார்னிங். என்னோட நேம் முத்தரசி, ஏஜ் வந்து 36 ஆகுது. சென்னையில இருந்து நாங்க பேசுறோம். இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி ஹெல்த் கண்டிஷன் பாத்தீங்கன்னா, ஹெல்த்தை பத்தி எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகணும், மாத்திரை போடணும், இப்படி இந்த கண்டிஷன்ஸ்ல தான் இருந்தோமே. வெயிட் லாஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஹெல்த் வந்து எனக்கு அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. சின்ன வயசுல இருந்தே, அதாவது நான் 7th படிக்கிறதுல இருந்தே எனக்கு ஒத்த தலைவலி ப்ராப்ளம் இருந்தது. அதுக்காக வந்து இந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணிருக்கோம் நாங்க. எதுக்காக அப்படின்னா, டெய்லி வந்துட்டு நான் ஒரு பாராசிட்டமல் இல்ல 2 பாராசிட்டமல் அந்த பெயின் கில்லர் போட்டாதான் அந்த டேவே எனக்கு கம்ப்ளீட் ஆகும். மாத்திரை நிறைய போட்டுட்டே இருக்குமே, அந்த இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும்ன்றதுக்காக தான் இன்ஜெக்ஷனே போட்டோம். ஆனாலும் சரியாகவே இல்லை. 2 வாட்டி வந்து சிடி ஸ்கேன் எடுத்திருக்கோம், நார்மல் சொல்லிடுவாங்க. அதுக்கு சொல்யூஷனே இல்லாம அது வந்து எனக்கு பெயின் கில்லர் நிறைய எடுத்து எடுத்து என்ன ஆயிடுச்சு, அல்சர் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அல்சர் அதிகமாகி அதை கவனிக்காம விட்டதுனால பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. நான் கன்சீவா இருக்கிற டைம்ல வந்து லாஸ்ட் டைம், இப்ப நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு சீமந்தம் பண்றாங்கன்னா வீடு கிளீன் பண்ற டைம்ல வந்துட்டு கீழே விழுந்துட்டேன் நான். அந்த டைம்ல வந்து லாஸ்ட் டிஸ்க்ல வந்து கீரல் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டெலிவரிக்கு அப்புறமா வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தது. அந்த பெயின் எப்படி இருக்கும்னா, ஒரு 5 நிமிஷம் கூட என்னால ஸ்ட்ரைட்டா உட்கார முடியாது, நிக்க முடியாது, 2-வீலர்ல எங்கேயுமே டிராவல் பண்ண முடியாது. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அவளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது. என்னோட கோவத்தை, என்னால முடியலன்றது எல்லாமே வந்துட்டு நான் வீட்டுலதான் காட்டுவேன். அவ்வளோ கோவம் வரும். ஒரு ஹாப்பினஸ்னா என்னன்னே தெரியாது, ஏன்னா ஹெல்த்தே இல்லை இல்லையா. அந்த சிச்சுவேஷன்ல எங்க அம்மா கிட்ட வந்து ஒரு நாள் நான் கேட்டேன், அம்மா உங்களுக்கு முன்னாடி நான் இறந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். அப்பதான் அம்மா வந்து, நீ வெயிட் கம்மி பண்ணேன்னு சொல்லி எங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்களே, அதோட வெயிட் லாஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு இங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை எடுத்து அப்ளை பண்ணதுல வீட்டுக்கு போய் நல்லா ஆக்டிவா இருந்தேன் நான். நார்மலா வேலையே செய்ய மாட்டேன், அன்னைக்கு வீட்டுக்கு வந்து நானே என்னோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிக்கிறேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து கண்டினியூ பண்ணோம். ஒரு 5வது நாள் வந்துட்டு அந்த டேப்லெட் போடணும்ன்ற அந்த தாட் வந்து வரவே இல்லை. என்னது இது, அப்ப கூட எங்களால அதை கவனிக்க முடியல. இது வெயிட் லாஸ்க்காக வந்திருக்கோம், இவங்க சொல்றத ஃபாலோ பண்ணணும், அந்த மைண்ட் செட் தான் இருந்தது. இவங்க சொன்னாங்கல்ல வாரத்துல 3-4 நாள் ஹாஸ்பிட்டல் போவோம்னு சொல்லிட்டு, அந்த டைம் அது வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, நீங்க என்ன எங்கேயுமே வெளியவே கூட்டிட்டு போகல, வெளியவே நம்ம போல, வெளியே சாப்பிடலன்ற மாதிரி ஒரு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சண்டை வந்துருச்சு. அப்ப எதுக்காக இதுக்கு முன்னாடி நாங்க வெளியில போனோம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான், வாரத்துல வந்து 4 நாள் ஹாஸ்பிட்டல் போவோம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனா நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆகும், வர வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துருவோம். இப்படிதான் இருந்தது. அந்த டே அன்னைக்கு கண்டுபிடிச்ச மறுநாள்ல இருந்து என்னோட பொண்ணுக்கும் வந்துட்டு இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம்.
நான் வந்து என்னோட கோச் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை ஃபாலோ பண்ணி 2.5 மந்த்ல 16 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் எனக்கு ப்ராப்ளம் மாத்திரை மருந்து ஊசி ஹாஸ்பிட்டல் இப்படிதான் இருந்தது. ஆனா என்னோட பொண்ணு வந்து ரொம்ப லக்கி. இந்த எஜுகேஷன் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட உட்காந்து அட்டன் பண்ணுங்க. ஏன்னா வந்து இங்க வெறும் வெயிட் லாஸ்க்காக சொல்லி தராங்களானா கிடையாது. பாருங்க, இது கல்யாணம் ஆகி நாங்க 1 இயர்ல எடுத்த போட்டோ இது. ஒரே வருஷத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் 48 கிலோ தான் இருந்தேன். அந்த ஒரு 1 இயர்ல வந்துட்டு இந்த மாதிரி எக்ஸஸ் வெயிட் ஆயிட்டோம். ஆனா இப்ப இருக்கிறது வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறோம், ஃபிட்டா இருக்கிறோம், ஹாப்பியா இருக்கிறோம். பாருங்க, ஏன் அப்படின்னா ஃபேமிலியோட உட்காந்து பாத்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம லைஃப்ல நம்ம வீட்டுல எப்படி இருக்கணும் அந்த நாலேஜ் வந்து நிறைய வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கலாம். நாங்க வந்துட்டு இப்ப எங்க முகத்துல இருக்க இந்த சிரிப்புக்கு ஒரே ஒரு காரணம் இங்க சொல்லித்தர விஷயங்கள் தான். பாருங்க, என்னோட பொண்ணு வந்து 4 வயசுல இருந்து இந்த நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் உள்ள இருக்கிறா. இப்ப வந்து 15 வயசு ஆகுது. அவளுக்கு ஹாஸ்பிட்டலு ஊசி மாத்திரை மருந்துனா என்னன்னே தெரியாது. இந்த அளவுக்கு எங்க ஃபேமிலி வந்து ஹெல்த்தியான ஃபேமிலியா மாறினதுக்கு ஒரே ஒரு காரணம் வந்துட்டு இங்க கிடைக்கிற எஜுகேஷனும் எங்களை பர்சனலா கோச் பண்ற கோமதி மேம்க்கும் முத்துக்குமார் சாருக்கும் வந்துட்டு நாங்க இந்த இடத்துல ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறோம். சாரை வந்துட்டு வெல்கம் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. உங்களுமே ரொம்ப வந்து ஹாப்பியா இருக்கு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. சார் சொல்ற விஷயங்களை வந்துட்டு நிறைய நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி வெயிட் லாஸ், வெயிட் கெயின் இதை தவிர்த்து வந்து நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய வந்து இங்கதான் கிடைக்கும். ஏன்னா இங்க கத்துக்கிட்டதுனால மட்டும்தான் எங்க ஃபேமிலி ஹெல்த்தியா இல்லைங்க. ஹெல்த்தியா இருந்தா கூட வந்து அந்த ஹாப்பினஸ் வந்து முழுமையா இன்னைக்கு எங்க ஃபேமிலியில இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் சபாபதி முத்துக்குமார் சார் மட்டும்தான்.